அதுக்கடுத்தாக பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பான ஒரு மிக முக்கியமான டெவலப்மெண்ட் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 2900 ஆபாச வீடியோக்கள், பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வீடியோக்கள் வெளியாகி பிரஜ்வல் ரேவண்ணா இந்தியாவிலிருந்து தூதரக பாஸ்போர்ட் மூலமாக தப்பி போயிட்டாரு. இந்த விவகாரத்தை விசாரிப்பதற்காக சிறப்பு புலனாய்வு குழு கர்நாடக அரசு அமைக்கப்பட்டு இந்த விசாரணை தொடங்கியிருக்கு. இதுவரைக்கும் 2000 அதிகமான வீடியோக்கள் வெளியாகி இருந்தாலும் கூட அதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் பல நூறு பெண்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையிலும் கூட 4 புகார்கள் தான் பெறப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமாக எந்த அளவுக்கு அங்கே ஒரு அச்சம் இருக்கிறது அப்படின்னு நாம் உணர முடியும். இந்த குடும்ப பின்னணி ஒரு அரசியல் பின்புலம் கொண்ட பின்னணி என்பதன் காரணமாக நிறைய பேர் குற்ற முன்னும் புகார் தருவதற்கு முன்வரலை. 4 புகார்களை வைத்துக்கொண்டு தற்போது சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வராங்க. 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் அதில் மிக முக்கிய குற்றவாளியாக தேடப்படக்கூடிய ஹாசன் தொகுதி எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா இன்னும் தலைமறைவாக இருக்கார். எந்த நாட்டில் இருக்கார் அப்படின்ற விவரம் கூட இப்போ தெரியல. ஸோ அவருடைய தூதரக பாஸ்போர்ட், டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தராமையா அவர் கடிதம் எழுதியிருக்காரு மத்திய அரசுக்கு. மத்திய உள்துறை அமைச்சகம் அதை ப்ராசஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 2 முறை லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு ப்ளூ கார்டு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் பிரஜ்வல் ரேவண்ணா இந்தியா அழைத்து வருவதற்கான எந்த பணிகளும் தொடங்கல அப்படின்றது கர்நாடக காங்கிரஸ் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கு. மத்திய அரசும் மாநில அரசும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இன்னும் நம்பிக்கை பிறக்கலை. அவங்க இன்னும் முன் வந்து புகார் கொடுக்க கூட முன் வரலை அப்படின்றது இந்த விஷயம் அங்கே எப்படி ஹேண்டில் செய்யப்படுது அப்படின்ற விஷயத்தை நம்ம உணர்த்தக்கூடிய வகையாக இருக்கு. அதே நேரத்தில் முன்னாள் பிரதமர் தேவேகவுடாவும் தன்னுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டாம், உடனடியாக இந்தியாவுக்கு கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேரனுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. ஸோ எப்படி இது மூவ் ஆன் ஆகுது அப்படின்றது அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கலாம்.